முதலமைச்சர் நினைத்தாலும் RSS பேரணியை தடுத்து நிறுத்த முடியாது. பிஜேபி OBC அணி மாநில செயலாளர் சூர்ய சிவா பேட்டி. திருச்சி சூர்யா சிவா, மாநில பொதுச் செயலாளர் பாஜக OBC. நேற்று இரவு இந்து மதத்தையும் பாதுகாக்கும் வகையிலும் இந்து மதத்துக்கு ஆதரவாகவும் ஊடகங்களில் பேசி வரும் எனக்கு கைலாசாவிலிருந்து சுவாமி நித்யானந்தா அவர்களின் சார்பாக அவர்கள் முன்னிலையில் எனக்கு தர்ம ரக்ஷகா அவார்டு என்று நேற்று காணொலி காட்சி மூலமாக சுவாமிஜி அவர்கள் வழங்கினார்கள். அதுக்கு 100% நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமிஜி அவர்களுக்கும் கைலாசாவை சார்ந்த அனைத்து சுவாமிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நான் வந்து அவர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறதுனால நான் வெறும் தகவலை மட்டும், அந்த கலந்துக்கிட்ட தகவலை மட்டும் நான் பரிமாறியிருக்கிறேன். அவருக்கு நிறையா வேலைப்பள் இருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு அதை சார்ந்த எந்த பதிலும் வரவில்லை. 100% நேரில் வந்த பிறகு அதுக்குண்டான காணொலியை அவரிடம் நேரில் காட்டுவேன். இல்லை, நீங்கள் அதுதான் விஷயமே. திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு வெளியில் இந்து மதத்தை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை இன்றைக்கி பாதுகாத்து பேசுகிறதுக்கு அவார்டு கொடுக்கக்கூடிய இடத்துல நான் வேணால் பெருமையாக நினச்சிக்கலாமே தவிர, நாளைக்கு நீங்கள் இந்த பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி கேட்குறப்ப அவமானமாக நினச்சிக்கணும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதத்தை நாளைக்கு சார்ந்து சாதகமாக பேசுகிறதுக்காக அவார்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ யாரும் செய்யாத ஒன்று நான் செய்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நான் பார்க்குறேன். அதுக்கு அவர் தான் அருள் புரியணும். 100% அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா மிக்க மகிழ்ச்சி. தூதுவரா இல்லை, அவருடைய தீவிர பக்தரா என்னைக்கும் நான் இருப்பேன். நடத்தவே கூடாதுன்னு நினைக்கலாம், ஆனால் 100% தடுக்க முடியாது. 100% எந்த சூழ்நிலையிலும் RSS பேரணி கண்டிப்பாக நடந்தே தீரும். திருமாவளவனில் தமிழக முதலமைச்சரே நடந்தாலும் தடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லி PFI உடன் தொடர்புடைய திருமாவளவன் சொல்றாரா? வேற யாரும் RSS எடுத்து பேசுறது இல்லைங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100% பெருமான்மையா இருக்கக்கூடிய கட்சிகள் கூட திமுக, அதிமுக, பாமக போன்ற பெருசா பேசக்கூடிய கட்சிகள்லாம் கூட பேசுறது கிடையாது. திருமாவளவன் தன்னை பேசும் பொருள் ஆக்கிக்கிறதுக்காகவும் RSS உடைய உண்மையான குணத்தையும் உழைப்பையும் தெரிஞ்சதுனால அந்த சங்கத்துடைய பலத்தை அறிஞ்சு நாளைக்கு ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறாரு, திமுகவையும் அதிமுகவையும் பாமகவையும் VCKவையும் கூட அழைச்சி விடலாம், ஆனால் பாஜகவையும் RSSையும் அழிக்க முடியாது. அவங்களோட சித்தாந்தம் அந்த மாதிரி 100 உண்டான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்கிறாங்க. அவங்கள நாளைக்கு சாதாரணமாக இடப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பார்வையில் அவர் நாளைக்கு அதை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான அவருடைய முயற்சிகளாக இருக்குது. அடையாளம் தெரியாத நபராக இருக்கலாம் நாளைக்கு, ஆனால் இன்னமும் நாளைக்கு 1 சீட்டு 2 சீட்டு தானே திமுக கொடுக்குது, அதை வளர்த்துக்கணும்ல. இடங்கள் வந்ததுக்கு கிடைக்கலங்கிறதுனாலதான் உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையா பெரும்பான்மையோட தனியா நின்னோம். நாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களே பாப்பீங்க எத்தனை MPங்க வராங்க, எத்தனை மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார நேரடியாக தாமரை சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க. கூட்டணியோட நிற்போம், நேரடியாக தாமரை சின்னத்தில் நின்று ஜெயிச்சக்கூடிய MPங்க எத்தனை பேர் இருந்தாங்க, மந்திரிங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வராங்கன்னு வர தேர்தலில் பார்ப்பீங்க.